அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக பிரெட் இட்லி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம இட்லி செய்கிறதா இருந்தால் அரிசி உளுந்து எல்லாம் முந்தினாலே ஊற வச்சு அரைச்சி ரெடி பண்ணுவோம். ஆனால் இந்த பிரெட் இட்லியை இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கேன், ரவை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் 1 கப் தயிர். பிரெட் ஸ்லைசஸில் அந்த எட்ஜஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூடவே ரவையையும் தயிரையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். இந்த பதம் வந்ததும் ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது செட் ஆகிறதுக்குள்ளே இதுக்கு சூப்பராக ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் துருவன தேங்காய் எடுத்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம், ஒரு 2 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடல சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துக்கோங்க. சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, மாவும் நல்லா செட் ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு, நம்ம இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். நம்ம எப்பொழுதும் இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான பிரெட் இட்லி, அதுக்கு காம்பினேஷனாக மல்லியில் வேர்க்கடல சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இது பிரெட்டில் செஞ்சுருக்கீங்கன்ட்டு, அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching.